magnetic induction in reference to magnetic pole. So it's very rumba simple. We can say there is a charge. Okay. Okay. First L0, then I'll explain. A magnetic pole represent. Yeah. Magnetic pole represent. Okay. Or a magnetic field represent, or it can, we can write produce. A magnetic pole produce magnetic field in its surrounding. Magnetic field in its surrounding. In its surrounding. And in this region, and in this region, if any other pole, in this region, if any other pole is placed, any other pole is placed, a force experienced by it, a force experienced by it. So எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான், அதாவது ஒரு மேக்னெட்டிக் போல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வேற ஏதாவது ஒரு போலை வச்சோம் அப்படின்னா அந்த போலில் என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வி கேன் டேக் த அனாலஜி, தட் இஸ் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இப்போ இன்னொரு சார்ஜ் வச்சோன்னா என்னாகும், அந்த எலக்ட்ரிக் சார்ஜில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு கியூஇ அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டும். ஸோ எம் அப்படின்றது ஒரு மேக்னெட்டிக் போல் இருக்கு, இது நார்த் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நார்த் போல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்னொரு போலை நான் இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த போல் என்னாகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னென்னா இங்கே கியூ எழுதியிருக்கோம், இங்கே அதுக்கு பதிலாக எம் எழுதணும், இங்கே இ எழுதியிருக்கோம், அதுக்கு பதிலாக பி எழுதணும். ஸோ தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு போலை வச்சோன்னா அந்த போல் என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஃபோர் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரெஃபரன்ஸ் டு தி மேக்னெட்டிக் போல். அதே மாதிரி சில அனாலஜி நமக்கு தெரியும். இப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன பண்ணும், அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி எமிட் இன் ஆல் டைரக்ஷன், ரேடியலி அவுட்வர்ட் இன் ஆல் டைரக்ஷன். ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன பண்ணும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ரேடியலி இன்வர்ட் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நார்த் போல் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நார்த் போல் எடுத்தோம்னா நார்த் போல் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ரேடியலி அவுட்வோர்டாக எமிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி ஒரு சவுத் போல் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ரேடியலி இன்வர்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ லைக் திஸ். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இந்த நார்த் வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரியும் ஆக்ட் ஆகும், ஒரு சவுத் வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் ரைட் பிஹேவியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூ கேன் ரைட் பிஹேவியர் ஆஃப், ஓகே, பிஹேவியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தட் இஸ் சிமிலர் டு நார்த் போல், தென் பிஹேவியர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தட் இஸ் சிமிலர் டு சவுத் போல் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கீப் திஸ் இன் யுவர் மைண்ட்.